புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளி ஆசையோடு, தேகத்தலை சின்னம்மாவுடைய ஆசையோடும், நாளைய தமிழக முதல்வர், 2 கோடி எழுச்சி இளைஞர்களின் நாயகன், மக்கள் செல்வர் அருமை அண்ணன் டிடிவி அவர்களுடைய ஆசையோடும் வழிகாட்டுதலோடும் இன்று நான் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நாமினேஷன் மனு தாக்கல் செய்துவிட்டு, என்னுடைய கூட என்னுடைய எங்களுடைய பகுதி மண்டல செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் திரு கடம்பூர் இளைய ஜமீன்தார் அவர்களும், மற்றும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் காமராஜ் அவர்களும், நம்மளுடைய அம்மாபேரவையுடைய மாநில செயலாளர் அருமை சேகதரர், நம்மளுடைய எங்களுடைய பொறுப்பாளருமாகிய அருமை அண்ணன் மாரியப்பன் கண்ணடி அவர்களும், நம்மளுடைய மண்டல செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் ஆர்பி ஆதித்தன் சகோதரர் ஆதித்தன் அவர்களும் என்னோட கூட இருந்து மனு தாக்கல் இங்கே கலந்து கொண்டார்கள். இதய தெய்வம் அம்மா அவர்கள் எனக்கு இந்த பகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைத்தார்கள். அம்மாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு துரோகத்தின் ஆட்சியை, அம்மாவுக்கு அம்மாவின் திட்டங்களை எதிராக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சிக்கு எதிராக எங்களை எல்லாம் ஓட்டு போட்ட வாக்களித்து முதல்வராக்கி எங்களை எல்லாம் தகுதி நீக்கம், தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் நீக்கிவிட்டு ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்களெல்லாம் கூட்டி சேர்ந்து அம்மாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே இன்று கூட்டணி அமைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டு அதே மக்களை சந்திக்க இன்று அவர்களும் களத்தில் வருகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று தர்மத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, கட்சியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இன்று போராடி களத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கூட எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் எங்களுக்கு இரவும் பகலும் பாராது உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த முறையிலே நான் வெற்றி பெற்றவுடன் புரட்சித் தலைவி அம்மாவிடம் 2863 கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்து அம்மாவிடம் கோரிக்கையை கொடுத்தேன். அந்த கோரிக்கையெல்லாம் அம்மா இருந்திருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றியிருப்பார்கள். அந்த வகையிலே இந்த பகுதியிலே ஒரே ஒரு கோரிக்கை தான் அது நிறைவேறியது, தீயணைப்பு நிலையம் மட்டும்தான் வந்திருக்கின்றது. பேருந்து நிலையம், பணிமனை கேட்டிருந்தோம், அந்த பணிமனை வரவில்லை. நீதிமன்றம் கேட்டிருந்தோம், அந்த நீதிமன்றம் வரவில்லை. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலமாக போராடி வருகின்ற இந்த கொம்பாடி ஓடை, தாமிரபரணி உற்பத்தி ஆகின்ற கோடமேல் அலையன் ஓடையிலிருந்து வருகின்ற வெள்ளமிருக நீர் கால்வாய் அமைத்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்தால் ஓட்டப்பிடாரம் பெரியகுளம் மற்றும் மலர்குளம், புதியம்தூர் மலர்குளம் போன்ற குளங்கள் மட்டுமல்லாது இந்த பகுதியினுடைய விவசாயமும் குடிநீரும் சிறப்பு குடிநீர் பிரச்சனையும் தீரும். அது மட்டுமல்லாத இந்த தண்ணீர் வெள்ளநீர் கால்வாய் வந்தால் எட்டியாபுரம் தாலுகா, விளாத்திவளம் தாலுகாவும் செழிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் அதை கொடுத்திருந்தோம். அந்த திட்டமும் அண்ணன் அவர்கள் முதல்வராகும்போது நிச்சயமாக அதை செய்து தருவோம். அதே மாதிரி
கோரம்பலம் 1400 ஏக்கர் இருக்கிறது. மிகப்பெரிய அணைக்கட்டாக அதை தூர்வாரி மாற்றி அந்த பகுதியிலும் அந்த குடிநீர் பிரச்சனையும் விவசாய பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னுரிமை தருவோம். மாப்பிள ஊரணி 33,000 மக்கள் தொகையை கொண்ட அந்த பகுதியிலே ஒரு சிறப்பான அந்தஸ்தை கொடுத்து அந்த பகுதியினுடைய மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பாடுபடுவோம். பேரூராட்சிகள்லாம் ஓட்டப்பிடாரம் தொகுதியிலே கிடையாது. குறிப்பாக ஓட்டப்பிடாரம், புதியமுத்தூர், தருவைக்குளம், வல்லநாடு, புதுக்கோட்டை, செக்காரக்குடி போன்ற பெரிய கிராமங்களையெல்லாம் பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். அந்த கோரிக்கையும் நாம் அம்மாவிடம் கொடுத்துள்ளேன். அதே மாதிரி 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனை வேண்டும். சுகாதாரத்திலே சுகாதார மையங்கள்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று கொடுத்திருந்தோம். இந்த கோரிக்கையை எல்லாம் அம்மாவிடம் கொடுத்த கோரிக்கையை எல்லாம் இயற்கை அம்மா இயற்கையின் காரணமாக செய்ய முடியவில்லை. மீண்டும் நாங்கள் வெற்றி பெற்று அண்ணன் தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரும்போது நிச்சயமாக இந்த தொகுதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மாதிரி தொகுதியாக, வளர்ச்சி தொகுதியாக நிறைவேற்றி தருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன்.